Hi my dear friends and family, welcome to Best Craft in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்லைம் சேலஞ்ச் தான். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஸ்லைம் சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ண போகிறது. என்னென்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் ஸ்லைம் வந்து மேக் பண்ண முடியுதா அப்படின்ட்டு, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு, எந்த ஒரு ஆக்டிவேட்டர் போராக்ஸ்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்மளால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒயிட் க்ளூ இருக்குல்ல அது வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமலோட க்ளூ, ஓகேவா? ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். கலருக்காக மட்டும் நான் வந்து எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் வந்து எல்லோ கலரில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டருக்கு. ஸோ இது கடையில் வாங்கினதெல்லாம் கிடையாது, நம்மளே வீட்டில் பண்ணது தான். ஸோ ஏரியலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஏரியல் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைமர் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ 2 மினிட்ஸ் நம்ம டைமர் வச்சுட்டு நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியுது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 2 மினிட்ஸ்ன்னு சொல்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்க முடியுதுன்ட்டு. நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்லைம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பெவிகால் வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேமலோட க்ளூ இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்து உங்களோட சாய்ஸு, நான் வந்து எல்லோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் இருந்தாலுமே பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்கப்புறம் நான் அந்த ஆக்டிவேட்டர், நம்மளே வீட்லேயே பண்ணியிருக்கோம்ல அந்த ஆக்டிவேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு திருப்பி வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பண்ண ஸ்லைம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு 1 மினிட்டில் பண்ணலான்னு நினச்சேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வீட்லேயே பண்ணும்போது வரலை. ஓகே, ஸோ நம்ம 2 மினிட்டில் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்றனால தான் ஒரு 2 மினிட்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து 2 மினிட்டில் வந்து பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் கூட சும்மா ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஆக்டிவேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நான் வந்து டைமர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 மினிட் 22 செகண்ட்ஸில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அவ்வளோதான், கையில் நம்மளுக்கு வந்து ஒட்டக்கூடாதுன்னா கொஞ்ச நேரம் அந்த ஸ்லைம் வச்சு ப்ளே பண்ண சொல்ல நம்மளுக்கு கையில் சுத்தமாக ஒட்டாது. பட் வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், கையில் ஒட்டக்கூடாதுன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஆயில் அந்த மாதிரி எதனா தடவிட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாது. ஸோ நான் வந்து அப்படியே விளையாடிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த சேலஞ்ச் வந்து 1 மினிட் 22 செகண்ட்ஸில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஸ்லைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வீட்டில் வந்து இருக்கிற பொருள் வச்சு நம்ம நல்லா ஸ்லைம் வந்து செஞ்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக வந்து வந்துருச்சு. ஓகே, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம வந்து பார்பியோட சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ 15 டே பார்பி சேலஞ்ச் வந்து இருக்கும். அதுக்கு நடுவுலையுமே நான் வந்து பிக் வீடியோலாம் போடுறேன், ஓகேவா? நீங்கள் கேட்குற வேறு எதனா வீடியோ இருக்கிறதுனா நான் அதுவும் வந்து ஜாயிண்டடாக போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட். டாட்டா, பாய் பாய்.